हलो फ्रेंड्स नाम एय्थ इंग्लिश यूनिट फोर प्रोस पाकपो माय रीमिंसेस अब रीमिंसेसन इनेूटलपा वो रवींद्रनाथ ठाकुर जनगणमन एलदनवर रवींद्रनाथ ठाकुर एलदनदा इवर नूटल कद पाती पिक्चर कामिकेचर कामिकेना ब्यूटी लाइज इन द बिहोल्डर्स ऐ யாரோட கண்கள்ல இருக்குது பார்க்கற பார்வையாளர்களுடைய கண்கள்ல இருக்குது அது அழகா இல்லையானே இது அழகுன்னு நீ சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அழகு இல்ல மரமா கிடக்கு அப்படினு சொல்லி சொல்லலாம் அந்த அழகு வந்து பார்க்கறவங்களுடைய கண்களை எண்ணத்தை பொறுத்தது அப்படிங்கறாங்க அடுத்து இங்க இருக்கு இந்த பார்ட் மிச்ச இருக்கிற பார்ட்ட ஃபில் பண்ண சொல்றாங்கடா இந்த பிக்சர் வச்சு நாம இத ஃபில் பண்ண போறோம் டால் கிரீன் ட்ரீஸ் இங்க இருக்கு அடுத்து மவுண்டன்ஸ் மெஜெஸ்டிக் மவுண்டன்ஸ் இருக்கு ஸ்மூத் ஷைனிங் ராக்ஸ் இருக்கு அடுத்து கிளியர் ப்ளூ ஸ்கை இதெல்லாம் இந்த பார்ட்ல இருக்குதுன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் லிசனிங் டு தி டீச்சர் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் டீச்சர் சொல்றத கேட்டுட்டு நீ வந்து இத வந்து படி அப்படிங்கறாங்க when I returned home from outset of my second voyage to england இங்கிலாந்துல இருந்து நான் மறுபடியும் திரும்பி வந்தபோது when I returned home நான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது from the outset of my second voyage கடற்பயணம் இங்கிலாந்துக்கு நான் கடற்பயணமா போயிட்டு மறுபடியும் அவுட்செட்னா முடிந்த பிறகு கடற்பயணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தபோது மை பிரதர் ஜோதிரிந்திரா அண்ட் சிஸ்டர் இன்லா வேர் லிவிங் இன் அ லிவர்சைடு வில்லா அட் சந்திரநாகூர் சந்திரநாகூருங்கிற பிளேஸில் சந்திரநாகூருங்கிற பிளேஸில் அவங்க அண்ணாவும் அவங்க அண்ணியும் வந்து வசிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா வில்லா வில்லாவில் அந்த ஆறு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசை மாதிரி வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அண்ட் தேர் ஐ வென்ட் டு ஸ்டே வித் தெம் அங்கே அவங்களோட நானும் கூட சேர்ந்து வசிக்க போனேன் த கேங்ஸ் அகைன் பக்கத்தில் என்ன இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலாம் கேங்ஸ் கேங்ஸ்னால் கங்கை இருக்குது அகைன் தோஸ் இன்எஃபர்டபிள் டேஸ் அண்ட் நைட்ஸ் இந்த அங்கே அவர் தங்கினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருப்பா அகைன் தோஸ் இன்எஃபர்டபிள் டேஸ் விவரிக்க முடியாத அந்த நாளையும் நைட்டையும் பற்றி இவர் ஓல்டன் டேஸை பற்றி நினைச்சு பார்க்குறாரு லாங்கிட்யூட் வித் ஜாய் சந்தோஷத்தான சோம்பலான சந்தோஷத்தோடையும் சேடு வித் லாங்கிங் சேடுன்னு சொன்னால் கொஞ்சம் கவலையாக ஏங்கக்கூடிய இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த பழைய நினைவுகளை நினைக்கிறாரு அச்சூன்ட் டு த பிளான்டிட்யூ பேப்ளிங் ஆஃப் த ரிவர் அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் உட்டட் பேங்க்ஸ் அச்சூண்டுனா தகவல் தளமாக டு த பிளான்டிட்யூ பிளான்டிட்யூட்னா வெற்று பேப்ளிங்னு சொன்னால் அந்த தண்ணி போகிறத பற்றி இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க பிளான்டிட்யூ பேப்ளிங் ஆஃப் த ரிவர் அலாங் கூல் ஷேட்ஸ் ஆஃப் இட்ஸ் உட்டட் பேங்க்ஸ் கூல் ஷேட்ஸ்னு சொன்னால் மரத்துடைய அந்த நிழல் இருக்கும் இல்லைக்கன்னா உட்டடு பேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஆற்றோட கரையில் அந்த மரத்தோட நிழல் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அவருடைய விவரிக்க முடியாத டேஸ் அண்ட் நைட்ஸ் பழைய நினைவுகளை பற்றி அசை போடுறாராம் இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்துட்டு திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட் இந்த வங்காள விரிகுடா ஸ்கை பார்த்தேன்னா வானம் எப்படி இருக்குது நான் ஃபுல் ஆஃப் லைட் நட்சத்திரம் இருக்குது தி சவுத் ப்ரீஸு தி சவுத் ப்ரீஸ்னா தெற்கத்து தென்றல் ப்ரீஸ்னா தென்றல் திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் அந்த தண்ணி ஓடுற அந்த சத்தம் திஸ் ரைட் ராயல் லேசினஸ் எப்படி இருக்குது லேசினஸ் அடுத்தது திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா வானத்தில் நட்சத்திரம் இருக்குது தென்றல் காற்று தென்றல் தெற்குத்து தென்றல் வீசுது த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் தண்ணி போகுது பாத்தில் திஸ் ரைட் ராயல் லேசினஸ் கொஞ்சம் சோம்பல் திஸ் ப்ராட் லெசர் ஸ்ட்ரிச்சிங் ஃப்ரம் ஹாரிசன் டு ஹாரிசன் இவருடைய அந்த லெசர் அந்த ஓய்வு வந்து எதுலேருந்து எது வரைக்கும் நீரிக்குதுன்னா ஹாரிசன் டு ஹாரிசன் தொடுவானத்துலேருந்து ஒரு தொடுவானம் வரைக்கும் ஒரு தொடுவானம்னா ஆகாயம் இன்னொரு தொடுவானம்னா இந்த கடல் ஆகாயமும் கடலும் சேர்ற அளவுக்கு இவருடைய அந்த லெசர் வந்து நீளுது அப்படிங்கிறாங்க அண்டு ஃப்ரம் க்ரீன் எர்த்து டு ப்ளூ ஸ்கை க்ரீன் எர்த்து பச்சை பசுமையிலேருந்து ப்ளூ ஸ்கை வரைக்கும் இருக்குது ஆல் தீஸ் வேர் டு மீ அஸ் அ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு ஹங்க்ரி அண்ட் தேர்ஸ்டி இது எல்லாமே எனக்கு வந்து பசியும் தேர்ஸ்டியும் எனது உருவாக்குது அப்படிங்கிறாங்க ஹியர் இட் ஃபெல்ட் இன்டீட் லைக் ஹோம் இது வந்து எனக்கு வந்து பழைய நினைவுகள் வீட்டை ஞாபகப்படுத்துது அண்ட் இன் தீஸ் ஐ ரெகனைஸ் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அ மதர் இது எல்லாமே அம்மாவோட நினைவுகள் அம்மாவோட பழைய காலத்தை நினைவு படிச்சது அப்படிங்கிறாங்க தட் வாஸ் நாட் ஸோ வெரி லாங் எகோ அண்ட் ஏ டைம் ஹேஸ் ராட் மெனி சேஞ்சஸ் இது வந்து நாட் வெரி லாங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்லை இது அண்ட் ஏ டைம் ராட் மெனி சேஞ்சஸ் டைம் வந்து என்ன பண்ணுது கால நேரம் வந்து செய்யப்பட்ட ராட்னா செய்யப்பட்ட மெனி சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸை வந்து இந்த இடத்துல காலங்கள் உருவாக்கியிருக்குது அப்படிங்கிறாங்க அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற வீடுகள் அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட்
நெஸ்ட். நெஸ்ட்டுங்கிறது இங்கே கூடு இல்லைக்கனா உங்களுடைய வீடுகளை குறிக்குது. கிளஸ்டரிங் அண்டர் தயர் சரௌண்டிங் க்ரீனரி, எப்படி பசுமையான மரத்துக்கு கீழே குரூப்பாக இருக்குது, குரூப் அண்டர் தி சரௌண்டிங் க்ரீனரி ஹேவ் பீன் ரீப்ளேஸ்ட் பை மீல்ஸ் விச் நோ ட்ராகன் லைக் எவ்வரி வேர் ரியர் தியர் ஹிஸிங் ஹெட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த மரமெல்லாம் எப்படிப்பா ஹேவ் பீன் ரீப்ளேஸ்ட், எப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்குது, மில்ஸா மில் இருக்குது இல்லைக்கனா அந்த கம்பெனிஸாக மாறிடுச்சு. அண்ட் விச் ட்ராகன் லைக், அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ட்ராகன் மாதிரி இருக்குது. எவ்வரி வேர் ரியர் தியர் ஹிஸிங் ஹெட்ஸ், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய மண்டை மாதிரி அந்த குழாய் இருக்குது. பிளீச்சிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக், அதில் என்ன வருதுப்பா அந்த புகைபோக்கி புகை வருது, அந்த புகைபோக்கியிலிருந்து பார்த்தீங்கன்னா வெளுத்த கருப்பு புகை வந்து அந்த புகவோக்கியிலிருந்து எல்லா கம்பெனியிலிருந்து வருதுங்கிறாங்கப்பா. இந்த மிடில் கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஈவன் ஹவர்ஸ் ஆஃப் மென்டல் சிஸ்டர் ஹாவ் பீன் நேரோடு டவுன் டு த லோவஸ்ட் லிமிட். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் மதியான தூக்கம் சிஸ்டர்னா மதியான தூக்கம் ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க, அதெல்லாம் கூட இப்போ வந்து கம்மியாயிருச்சு, அதெல்லாம் கூட தூங்க முடியல. மிடில் கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப், இந்த மாடர்ன் லைஃப் வந்ததுக்கப்புறம் மதியான தூக்கமெல்லாம் குறைஞ்சி போயிருச்சு. பை ஹைட்ரா ஹெட்ஸ் அண்ட்ரெஸ்ட் ஹேர் இன்வெல்ட் எவ்வரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃபோ, வாழ்க்கையின் ஒரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனிஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அன்ரெஸ்ட் ஓய்வு இல்லாத போகுது அப்படிங்கிறாங்க. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர் பட் ஐ ஃபார் ஒன் கெனாட் அக்கௌண்ட் இட் ஹோலி டு த குட், இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டுப்பா, தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் மைன் அட் த ரிவர் சைட் பாஸ்ட் பை லைக் சோ மெனி டிகேட்டட் லோட்டஸ் பிளாசம்ஸ் ஃப்ளோட்டிங் டவுன் த ஸ்கேர்டு ட்ரீம்ஸ். இந்த மாதிரி என்னுடைய லவ்லி டேஸ், இந்த ஆற்றங்கரையில் இருந்த என்னுடைய அழகான நாட்கள் வந்து எப்படி தண்ணிக்குள்ளே லோட்டஸ் மிதந்துட்டு மூவ் ஆகி போயிருதோ அது மாதிரி மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். சம் ரெய்னி ஆஃப்டர்நூன் ஐ ஸ்பெண்ட் இன் வெரிட்டபிள் ஃப்ரீன்ஸி சிங்கிங் எனி ஓல்டு வைஷ்ணவா சாங் டு மை ஓன் டியூன்ஸ். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மழை காலத்து மதிய தலைவர் என்ன பண்ணுறாருக்குன்னா வெரிட்டபிள்னா உணர்ச்சிகரமாக வைஷ்ணவா பாட்டை பாடிட்டுருப்பாரு, அவரு ஓன் டியூன்ஸ் போட்டு ஏட்டந்தாளத்தோடு பார்த்துட்ருப்பார். அக்கமனிங் மை செல்ஃப் ஆன ஹார்மோனியம், ஹார்மோனியத்தில் வச்சு இவரே வந்து என்ன பண்ணுவார், ஓனாக வந்து அவர் டியூன் போட்டு பாடிட்டுருப்பார். ஆனால் அதர் ஆஃப்டர்நூன் வி வுட் ட்ரிஃப்ட் அலாங் அ போட், ட்ரிஃப்ட்னு சொன்னால் இந்த போட்டில் பயணம் போகிறது. மை பிரதர் ஜோதிந்திரா அக்கமனிங் பை சிங்கிங் வித் ஹிஸ் வயோலின், அவங்க சில சமயம் அவங்க அண்ணனும் அவரும் போட்டில் போவாங்க, அவங்க அண்ணன் வயலின் வாசிப்பார், இவர் பாட்டு பாடுவார். அண்ட் அஸ் பிகினிங் வித் த புறவி, புறவிங்கிற அந்த தாளத்தில் ஆரம்பிச்சு வி வெண்ட் ஆன் வேரியிங் த மோட் ஆஃப் மியூசிக் வித் த டிகிலிங் டே டிகைலிங் டே வி சா ஆன் ரீச்சிங் த பெஹஹா. பார்த்தீங்கன்னா தாளத்தில் புறவியில் ஆரம்பித்து பெஹஹா வர்ற வரைக்கும் அவங்களுடைய பாட்டை வந்து இவங்க பாடிட்டு வருவாங்க. இந்த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டைட்ஸ், தங்க சூரியனை இந்த தெற்கு வானம் தனக்குள்ளே மூடிக்குது. அண்ட் த மூன் ஆஃப் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிங்ஸ் ஆஃப் ட்ரீஸ், மரக்கிளைகளிலிருந்து நிலவு வந்து உதிக்குது அப்படிங்கிறாங்க. Then we would row back to the landing steps of a villa. நாங்கள் வந்து அந்த கப்பல் பயணத்தை என்னப்பா போட்டில் போனதை முடிச்சுட்டு ரோ பேக்னா வீட்டுக்கு போகிறாங்க. லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் வில்லா, வில்லாவில் படி கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அண்ட் சீட் ஓவர் செல்ஃப் ஆன் அ குவில்ட் ஸ்ப்ரெட் ஆன் த டெரஸ் ஃபேஸிங் ஆன் த ரிவர், மேலே மாடியாட்டம் டெரஸ் இருக்குக்கனா ரிவர் பார்த்த மாதிரி இருக்குது. பை தென் அ சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் த லேண்ட் அண்ட் வாட்டர், நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆற்றுலையும் நிலத்துலேயும் சில்வரி பீஸ், வெண்மையான அமைதி இருந்துச்சு. ஹார்ட்லி அண்ட் போட்ஸ் வேர் அபவுட் த ஃப்ரிட்ஜ் ஆஃப் ட்ரீஸ் ஆன் த பேங்க் வாஸ் ரெடியூஸ்டு டு த டீப் ஷேடோ. பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள்லேருந்து டீப் ஷேடோன்னு சொன்ன நிழல் வந்து ஆற்றுல விழுகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் த மூன் லைட் கிளிமர்டு ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம், ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் அந்த ஆற்றுல வந்து மூன் லைட்னா என்னக்குன்னா நில ஒளியும் விழுகுது அப்படிங்கிறாங்க. த வில்லா வி வேர் லிவிங் இன் வாஸ் நோன் அஸ் மொரானாஸ் கார்டன், இவங்க வசிச்சிட்ருக்க அந்த வீடு பேர் என்னென்னா மொரானா கார்டன் அப்படிங்கிறாங்க. எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃப்ளாக்டு ஸ்டெப்ஸ் லெட் அப் ஃப்ரம் த வாட்டர் டு எல்லாங், படியை விட்டு கீழே இறங்கினா ஆற்றுக்கு போகலாமாப்பான், உள்ளே போனோம்னா பிராட் வராண்டா விச் ஃபார்ம்டு ஃபார்ட் ஆஃப் த ஹவுஸ், வெளியில் வந்தீங்கன்னா ஆற்றுக்கு போகலாம், உள்ளே போகலைன்னா வராண்டாவுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராண்டா இருக்கும்ல, ஹால் இருக்கும்லக்குன்னா அதை சொல்கிறாங்க. த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்சு, ரூம் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காது, ஏன்னா இது ஆத்தங்கரையில் இருக்கிற வில்லா. நார் ஆல் த சேம் லெவல், ஆல் ஆன் த சேம் லெவல், வி அந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே லெவலாலாம் இருக்காது. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்டு பை ஷார்ட் ஃப்ளைட்
ஃப்ளைட்ஸ் ஆஃப் த ஸ்டேர்ஸ் ஃப்ளைட்டோட ஸ்டேர்ஸ் படி மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. த பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் அண்ட் லேண்டிங் ஸ்டெப்ஸு அண்ட் ஸ்டெயின்டு கிளாஸஸ் விண்டோ வித் கலர்டு பிக்சர்ஸ். பார்த்தீங்கன்னா சிட்டிங் ரூம் இருக்கு அறை இருக்குதுல்ல, அந்த அறையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் கண்ணாடி ஜன்னல் இருக்குதாமாக்கண்ணா, அதில் வந்து கலர் பிக்சர் ஒட்டியிருக்கிறாங்களாம் அவங்க வீட்டுக்குள்ளார. இந்த ஜன்னல் இருக்கிற அந்த பிக்சரை பற்றி இந்த பேராவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் மரக்கிளையில் அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னா, மரக்கிளையில் கயிறு கட்டி ரெண்டு பேர் அந்த மூஞ்சல் விளையாடுறாங்களாமா, அது போய் போய் வர்ற மாதிரி இருக்குது. அந்த அந்த கயிறுல பார்த்தேன்னு சொன்னால் அந்த கிளை அந்த இது இருக்கும்ல கண்ணா, கொடியெல்லாம் சுற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த அந்த பிக்சருக்கு பின்னாடி வந்து லைட் வெளிச்சம் விழுகிற போது அது பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன் ஆஃப் த பிக்சர் வாஸ் அ ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் ஹாஃப் ஹிடன் இன் டென்ஸ் ஃபாயிலேஜ் அண்ட் இந்த கிராக்கட் லைட் அண்ட் ஷேடோ ஆஃப் திஸ் பவர். பார்த்தேன்னு சொன்னால் இங்கே இந்த பிக்சர் ஒன் ஆஃப் த பிக்சரில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் ஹாஃப் ஹாஃபில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, கிளையோடைய பகுதியில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இன் டென்ஸ் ஃபாயிலேஜ் அண்ட் த கிராக்கட் லைட் ஒளி வெளிச்சம் அதில் படம்போது அந்த ஷேட் ஆஃப் திஸ் பவர் அது அந்த கொடியுடைய பவர்னா கொடி அந்த கொடியோட ஷேடு வந்து டூ பர்சன்ஸ் வேர் ஸ்விங்கிங் ரெண்டு பர்சன் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் த வாஸ் அனதர் ஆஃப் அ பிராட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் லீடிங் இன் டு சம் கேசல் லைக் பிளேஸ் அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் உமன் இன் ஃபெஸ்டிவ் கிராப்பர் கோயிங் அண்ட் கம்மிங். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஊஞ்சல் அப்படி போய் போய் ஒரு ஆணும் பெண்ணும் போய் போய் வர மாதிரி இருக்குது. வென் த லைட் ஃபெல் ஆன் த விண்டோ விண்டோவில் வந்து லைட் வெளிச்சம் பட்டோன்னா தீஸ் பிக்சர் ஷோன் வண்டர்ஃபுல். இந்த பிக்சர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, வண்டர்ஃபுல்லாக இருக்குது. சீமிங் டு ஃபீல் த ரிவர்ஸ் ஏ அட்மாஸ்பியர் ஆற்று பக்கத்தில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் இந்த பிக்சரே கொடுக்குது. வில் ஹாலிடே மியூசிக்கு அந்த ஹாலிடே மியூசிக் இருக்கும்ல அது மாதிரி இருக்குது. ஹாலிடேனா நமக்கு நமக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு மியூசிக் இருக்கும்ல அது மாதிரி. சம் ஃபார் அவே லாங் ஃபர்காட்டன் ரிவர்லி சீம் டு பி எக்ஸ்ப்ரெஸிங் இட் செல்ஃப் இந்த சைலன்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் லைட்டு அமைதியை லைட்டோட அமைதியை வந்து ஃபார் அவே லாங் ஃபர்காட்டன் ரேர்லி சீம் டு பி எக்ஸ்ப்ரெஸிங் நம்ம பழைய கால நினைவுகளையெல்லாம் இது நினைவூட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. த லவ் த்ரில்ஸ் டு த ஸ்விங்கிங் கப்பிள் மேக்கிங் அலைவ் வித் தயர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரி த உட்லேண்ட் ஆஃப் த ரிவர் பேங்க். கடற்கரை பக்கத்தில் இருக்கிற இந்த உட்லேண்டில் இருக்கிற இந்த வீட்டில் அந்த ஸ்விங்கிங் கப்பிள்ஸ் தொங்கிட்டு இருக்க ஊஞ்சலில் தொங்கிட்டு இருக்கிற கப்பிள்ஸ் வந்து லைட் வெளிச்சம் படும்போது மேக்கிங் அலைவ் அவங்க வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்குது. இந்த டாப் மோஸ்ட் ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் அ ரவுண்ட் டவர். மேலே பார்த்தேன்னு சொன்னால் ரவுண்ட் டவர் இருக்குது, மேலே தலை தூக்கி பார்த்தோம்னா அப்படி இருக்குதுங்கிறாங்க. வித் விண்டோஸ் ஓப்பனிங் டு எவரி சைடு ஒரு ஒரு சைடு நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா அது பார்க்கறதுக்கு ரவுண்ட் டவர் மாதிரி இருக்குது. ஆமாம், மேல் பகுதி கூரை இருக்கும்ல கண்ணா, வில்லால் கூரை இப்படி மாதிரி தான் இருக்கும், டவர் மாதிரி இருக்குதுங்கிறாங்க. தீஸ் ஐ யூஸ்டு ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் பொயட்ரி. இந்த ரூமில் தான் நான் வந்து பொயட்ரி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நத்திங் குட் பி சீன் ஃப்ரம் தென் சேவ் த டாப்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் ட்ரீஸ். அந்த அதை சுற்றி வந்து அந்த வில்லாவை சுற்றி ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் த ஓப்பன் ஸ்கை திறந்த பகுதியில் வந்து நிலவை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஐ வாஸ் தென் பிஸி வித் த ஈவினிங் சாங்ஸ். சில சமயம் ஈவினிங் டைமில் சாங் பாட்டு பாடலாம் நான் பிஸி ஆயிடுவேன். அண்ட் ஆஃப் திஸ் ரூம் ஐ ரோட் எழுதுறதுலேயும் பிஸி ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இன் த பிரஸ்ட் ஆஃப் லிமிட்லெஸ் ஸ்பேஸ் க்ளவுட்ஸ் ஆர் லேட் டு ஸ்லீப்பு. க்ளவுட்ஸ் மேகம் வரும்போது என்ன ஆகுதுப்பா, லேட் டு ஸ்லீப் கீழே படுத்துக்கிறவே அப்படிங்கிறாங்க. ஐ ஹவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி ஓ பிஸி அப்படிங்கிறாரு. இப்படி தான் அந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறாருப்பா. இது எழுதினவர், இந்த கதையை எழுதினவர் வந்து ரபீந்திரநாத் தாகூர். அந்த ஆத்தரை பற்றி பார்க்கலாம். அவரை வந்து 1861 பிறந்து 1941 இறந்துருக்காரு. நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு பெங்காலி போயிட்டுப்பா ஃபிலாசபர். இவர் வந்து கதை எழுதுகிறவர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட், படம் வரையக்கூடியவர், அஞ்சு எஜுகேட்டர், படித்தவர். கீதாஞ்சலி எழுதினவர் வந்து இவர் தான் ரபீந்திரநாத் தாகூர். மை ரிமின்சஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் திஸ் 15th. அவருடைய 15th இயரில் வந்து இதை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்லி பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆன் அ ட்ரிப் டு யூரோப் அண்டு அமெரிக்கா ஃபார் ஹிஸ் ஃபாலிங் ஹெல்த். அவர் குடல் நல்லா சரியில்லாமல் போயிருக்குது. எப்போ அவர் யூரோப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இதை எழுதியிருக்காருப்பா. இன் 1912 இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் த ட்ரிப்பு தேட் ஹீ ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். முத முதல்ல அவர் இங்கிலீஷில் எழுதலை ஒரு ஸ்டோரி வந்து இந்த மை ரிமின்சஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம ஃபில்லப்ஸ் பார்த்துடலாம்.
த ஆத்தர் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிவர் எந்த நதியை பற்றி அவர் பேசுகிறப்பா கங்கா த ஆத்தர் பிரதர் நேம் இஸ் ஜோதிரின்ரா அடுத்தது த மூன்லைட் கிளமோடு ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் எது விழுகுது ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன் லைட் விழுகுது த பியூட்டி ஆஃப் பெங்கால் அண்ட் த கேங்கஸு சர்வ்டஸு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கு டு த ஆத்தர் அவருக்கு வந்து சாப்பாடும் தனியமாக இருந்தது எது அந்த ரிவர் கங்கை தேங்க்யூ